அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் விலை மதிப்பில்லாத பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பேரறிஞர் கிட்ட ஒரு இளைஞன் வாடிய முகத்தோடு வர்றான் வந்த உடனே அந்த இளைஞனை உட்கார சொல்கிறாரு உனக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும்னு கேட்குறப்போ ஐயா உங்களுடைய உதவி தேவை எனக்கு ஏதாவது பொருள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் எங்கிட்ட பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறான் டால்ஸ்டாய்க்கு அவனுடைய பிரச்சனை என்னென்னு புரிஞ்சு போச்சு சரிப்பா நான் உனக்கு ஒரு நூறு ரூபிள் தர்றேன் அப்படிங்கிறார் ரூபிள் அப்படிங்கிறது ரஷ்ய நாட்டு பண மதிப்பு அதற்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த இளைஞன் சொல்கிறான் என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை ஐயா அப்படின்னு சொல்கிறான் உன்னுடைய கைவரல் ஒன்றுட்டா அப்படின்னு டால்ஸ்டாய் சொல்கிறார் இளைஞன் அதிர்ச்சி அடைஞ்சு போகிறான் சரி ஆயிரம் ரூபில் தர்றேன் உன் கையை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு இளைஞன் அப்போவும் ஒன்றும் பேசலைங்க இல்லைன்னா உன் கண்ணை தந்துரு பத்தாயிரம் ரூபில் தருகிறேன் அப்படிங்கிறாங்க இளைஞன் பதிலே பேசலை பின்னர் சிரித்துவிட்டு விட்டு சொல்றாரு சொல்கிறாரு முடியாதல்லவா இளைஞனே உன்னிடம் எதுவும் இல்லை எப்படின் சுலபமாக சொல்லிட்டியே உன்னோட உடலை விட இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத பொருள் எதுவுமே இல்லை உழைத்து முன்னேறுன்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு இளைஞன் புத்துயிர் பெற்று நன்றி சொல்லிட்டு கிளம்பியதாக ஒரு ஒரு வரலாறு உண்டுங்க நம்முடைய உழைப்பு தாங்க நமக்கு மூலதனம் அதைவிட இந்த உலகத்துல சிறந்தது வேறு எதுவுமே இல்லை யாரு கையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மிக்க நன்றி